உண்மையான அதிமுக நாங்க தான், எங்களுக்கு இரட்டை இலை கிடைக்கும்னு ஓபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. அதிமுகவை யார் தலைமையேற்று நடத்துறதுன்னு கட்சியின் 1.5 கோடி தொண்டர்கள் முடிவு செய்யட்டும்னு ஓபிஎஸ் தில்லா சவால் விடுறாரு. அதிமுகங்கிற மாபெரும் இயக்கம் ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்துக்கு கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே தர்ம யுத்தம் துவங்கி இருப்பதாகவும் அவர் சொல்றாரு. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளரா தேர்வு செய்ததே தவறானது, அதனால அவர் நியமிச்ச துணை பொதுச் செயலாளர் பதவியும் செல்லாது. அந்த அடிப்படையில பார்த்தா உண்மையான அதிமுக நாங்க தான் தேர்தல் ஆணையத்துல வாதத்தை ஓபிஎஸ் தரப்பு முன் வச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைக்கும்னு ஓபிஎஸ் சொல்றாரு.